ஹாய், வணக்கம். என் பேர் ஸ்ரீஹரி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் அசியில் வந்து ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் அதோட ஹோம் பேஜ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனிவே நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத. ஜஸ்ட் வந்து நீங்கள் க்ரோம் குள்ளேயோ எனிவே வெப் ப்ரௌசருக்குள்ளே போய் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோர் டவுன்லோட் கொடுங்க. வந்துருச்சு ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோர் டவுன்லோட்னு. அதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் பண்ணியும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ மைட் பி வந்து டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்காது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க்லேயும் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் ஒன்ஸ் டவுன்லோட் கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் வர சம் ஈவெண்ட்ஸ் வந்து கேட்கும், இல்லைனா வந்து கேட்காது வர வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டு, ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோட பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க இதுதான் மெயின் பேஜ், இந்த ஹோம் பேஜ் தான். நீங்க இப்படிதான் ஹோம் பேஜ்ல ஃப்ரண்ட்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து பிளக்இன் ஆப்ஷன் போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் மூலயமா நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா கனெக்ட் பண்ணலாம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல கனெக்ட் பண்ணலாம், பாப் கண்டெய்னர் கனெக்ட் பண்ணலாம், ஃபைல் ஷேர் கியூ டேபிள் இதில் வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குரோம் அல்லி வெப் ப்ரௌசரில் போய் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து வர்ற பேஜ் தான் இது. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கனெக்ட் பண்ணலாம், கண்டெய்னர் எப்படி கனெக்ட் பண்ணலாம், ஸோ ஃபைல்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.